சிறுபஞ்ச மூலம் என்ற நூலை படித்திருப்பீர்கள். அங்கே ஒரு செயலை சொல்லுகிறார். சொர்க்கம் என்று ஒன்று இருக்கிறதா, நரகம் என்று ஒன்று இருக்கிறதா, தெரியாது. ஆனால் சொர்க்கம் என்று ஒன்று இருந்தால் அந்த சொர்க்கத்திற்கு செல்வதற்கு என்ன வழிகள் என்று அங்கே சொல்லுகிறார். சொர்க்கத்திற்கு செல்வதற்கு ஐந்து வழிகளை சொல்லுகிறார். சொர்க்கத்திற்கு செல்வதற்கு என்ன வழி என்று கேட்டால், சொர்க்கத்திற்கு செல்வதற்கு முதலாவது செய்ய வேண்டிய செயல் குளத்தை வெட்டது. குளத்தை வெட்டியவர் சொர்க்கத்துக்கு செல்லுமா? அடுத்து கிணற்றை வெட்டுபவன் சொர்க்கத்துக்கு செல்லுவான். மூன்றாவதாக சொல்லுகிறான், இந்த கிணற்றில் இருந்தும் அந்த குளத்தில் இருந்தும் விளைநிலங்களுக்கு வாய்க்கால்களை உருவாக்குகிறானே, அவன் சொர்க்கத்துக்கு செல்லுவான். பிறகு விளைநிலங்களை உருவாக்குகிறானே, அவன் சொர்க்கத்துக்கு செல்லுவான். செடி கொடிகளை வளர்த்து மரங்களை நடுகிறானே, அவன் சொர்க்கத்துக்கு செல்லுவான். இந்த ஐந்தையும் செய்தால் அவன் சொர்க்கத்துக்கு செல்லுவான் என்று 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதி வைத்து சிறுபஞ்ச மூலத்தில் சொல்லுகிறான். இந்த ஐந்தையும் செய்தால் நீ சொர்க்கத்துக்கு செல்லுவாய் என்று சொன்ன அந்த நூலில், நீ ஐந்தையும் செய்யாவிட்டால் நரகத்திற்கு செல்வாய் என்று சொல்லவில்லை. ஏன் என்று சொன்னால், 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் எல்லாம் குளத்தை அழித்து, நீர்நிலைகளை அழித்து, கிணற்றையெல்லாம் நிரப்பி, மரங்களை வெட்டி இந்த நாட்டை சுடுகாடு ஆக்குவோம் என்று அன்றைக்கு அந்த கவிஞர் நினைக்கவே இல்லை. அதனால்தான் இது செய்யாவிட்டால் நரகத்திற்கு போவா என்று சொல்லவில்லை. அது மட்டுமல்ல, இந்த ஐந்தையும் செய்யாவிட்டால் இந்த பூமி நரகமாக மாறிவிடும், பிறகு நரகம் என்று ஒன்று தனியாக இருக்கார். இயற்கையோடு வாழுகின்ற வாழ்க்கைதான் இன்றைக்கு மனிதனுக்கு என்றைக்கு நிரந்தரமான வாழ்க்கை என்று சொல்லி சென்றவன் தமிழன் 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் இலக்கியத்தில். இந்த வீடு கட்ட ஆரம்பித்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் 2000 இயர்ஸ் ஓல்ட், மனிதர் வீடு கட்ட ஆரம்பித்து வீடு கட்ட முடியும் என்ற நம்பிக்கையோடு வீடு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வோடு அவர் செயல்பட்டது 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்துதான். ஒரு தூக்க நாள் உரிமை வீடு கட்ட ஆரம்பித்தது 2 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பூமி வந்ததில்லை. ஒரு தேனி இங்க இருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் உண்கிற உணவிலே, நான் உண்கிற உணவிலே 75% தேனீக்கள் கொடுக்கிறது. இந்த தேனீக்கள் இங்கு இல்லை என்று சொன்னால், இந்த 3 வருடங்களிலே மனித இனம் இந்த பூமியிலிருந்து அடியோடு அழிக்கப்படும் என்பது விஞ்ஞானம் இன்றைக்கு சொல்லுகிற கூற்று. அப்படி நீ வாழும்போது பிற உயிர்களை வாழ வைக்க வேண்டும். அவையெல்லாம் இல்லாவிட்டால் நீயும் இந்த பூமி பந்தலை வாழ்ந்து பிரயோஜனமில்லை, உன்னால் வாழ முடியாது என்று சொன்னது இலக்கியம்.